கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒருவரை வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 10வது மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தில் எஞ்சியிருக்கிற 2 மாதங்கள், அதில் குறிப்பாக டிசம்பர் மாதத்திலே நாம் பண்டிகை காலங்களை ஆசரிப்பது உண்டு. அந்த காலகட்டத்திலே இந்த பண்டிகை நாட்களை நாம் எப்படி மகிழ்ச்சியோடு ஆசரிக்க முடியுமா, எல்லாரும் கூடி கர்த்தரை ஆராதித்து துதிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே பண்டிகையை ஆசரியுங்கள் என்று வேதத்திலே அவர் கொடுத்த கட்டளை நிறைவேறத்தக்கதாய் இந்த பண்டிகை காலத்துக்குள்ளாய் எல்லா துயரம் துக்கம் நீங்கி ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவை அந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம். தேவன் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னோடு கூட பேசு என்று நீங்கள் கேட்கும்போது அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். சொல்லும் கர்த்தாவே அப்படின் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னபோது அவன் கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொண்டான். நன்றி தகப்பனே, அவர் இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, வாஞ்சோடு காத்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசு. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 92:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:5. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். இங்கே கர்த்தருடைய கிரியைகளை குறித்தும் யோசனைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சிருஷ்டித்தவைகள், நமக்காக அவர் இந்த பூமியில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், இந்த கிரியைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு ஆலோசனைகள் தேவையாய் இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுக்கு யோசிப்பதற்கு, கிரகித்த ஒரு காரியங்களை செய்வதற்கோ, மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பதற்கோ நமக்கு மூளை ஒரு அறிவு திறனை ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலேயே மனிதனுக்குத்தான் அந்த விசேஷித்த தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். மற்றவர்களை காட்டில் நமக்கு ஒரு அறிவு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகள், யோசனைகள் தேவைப்படுகிறது. தான் ஒரு காரியத்தை செய்தால் அதை யோசித்து கிரகித்து இது எப்படி இருக்கும் என்று யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல நமக்கு யோசிக்க முடியாத சூழ்நிலைகளில் அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை நமக்கு தேவையா இருக்கிறது. இப்ப சட்டம் இருக்கிறது, சட்டத்தின் காரியங்கள் நமக்கு தெரியாது. அதுல நமக்கு ஆலோசனை கொடுக்க நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். மருத்துவம், நம்முடைய சரீரத்தை குறித்து நன்கு அறிந்தவர்கள் மருத்துவர்கள், அவர்கள் நமக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். வாழ்க்கையிலே சட்ட ஆலோசனை, மருத்துவ ஆலோசனைகள், ஏன் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்பட்டு சில டிப்ரெஷன், மனிதன் செயல்பாடுகள் மாறும்போது அதற்கு கவுன்சிலிங் என்ற ஆலோசனை கொடுக்க, சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அந்த ஆலோசனை கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். இதே போல இன்னைக்கு உலகத்தில் யோசித்து செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆலோசனையும் கேட்டு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டும் வேண்டும், யோசிக்கவும் வேண்டும், ஆலோசனையும் வேண்டும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 94:11, அதை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 94:11, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ மனுஷன் யோசிக்கிறான், ஆனா அது வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் 2:11 அதற்கான ஒரு விளக்கத்தை ஆவியன் வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 2:11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
இப்போ நல்ல யோசனை ஒரு மனுஷனை காப்பாற்றும். அன்னைக்கு மனுஷனிடத்துலேருந்து நல்ல யோசனைகள் வருகிறதா? ஏதோ ஒன்று ரெண்டும் நல்ல யோசனைகள் வருகிறது. மற்றபடி அநேக யோசனைகள் மனிதனை காப்பாற்றாமலே போய்விடுகிறது, அல்லது தீமையை வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ நாம் யாரிடத்தில் போவது, யாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பது? அப்போ மனுஷனுடைய யோசனை வீணா போகுதுங்கிறாரு. அது மனிதனை காப்பாற்ற முடியாமலும் போய் விடுகிறது. இப்போ நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பவர் யார்? சட்ட ரீதியாக, மருத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக, குடும்ப வாழ்க்கைக்காக, தொழில் ரீதியாக, இப்படி வாழ்க்கையில் ஆலோசனைகள் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அரசாங்கத்தை நடத்துகிறார்கள், மந்திரிமார் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசகர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு காஷ்மீர் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு பிரதமருக்கு அதிகாரங்கள் பல இருந்தாலும் அவருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கென்று சிலரை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதே போலத்தான் எல்லாவற்றிலும் ஆலோசகர்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. வருகிற நாட்களில் தேர்தல் வரப்போகிறது, பல கட்சிகள் நிற்கப் போகிறார்கள். அந்த கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தேர்தல் நாம் எப்படி வெற்றி பெறலாம், யுக்திகளை எப்படி அமைக்கலாம் என்று சொல்லி தங்களுக்காக மிகுந்த பொருட்செலவில், மிகுதியான பொருட்செலவு பண்ணி ஆலோசகர்களை வைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு இலவசமாய் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர் ஒரு இருக்கிறார். இப்போ மனுஷனுடைய ஆலோசனை வீண், அவனுக்கு புத்தி இருக்கிறது, அவன் யோசிக்கிறான், ஆலோசனைகளை கொடுக்கிறான், ஆனால் அது பெரும்பாலும் நமக்கு வீணாய் போய்விடுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல ஆலோசனைகளை நாம் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? அது எல்லா பிரச்சனைக்கான ஆலோசனைகளை யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:6 அதை குறித்து கொள்ளலாம். அதில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்குள்ளாய் நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது. அப்போ அவரிடத்துல தான் நம்ம அந்த ஆலோசனைக்கு நாம் போக வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:19 மிகப்பெரிய வசனம். அதன் முதல் பகுதி இப்படி ஆரம்பி, யோசனையில் பெரியவர், யோசனையில் பெரியவர் அவர் ஆலோசனை கருத்து. அப்போ யோசனை அதை வாசிக்கலாம், யோசனையிலே பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்க, யோசிக்கவும் செய்வாரு, அந்த யோசனையை எக்ஸிக்யூட், பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதம் இருக்கு, அந்த வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளுடைய பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் வழி இருக்கிறது. அந்த வழியில் நமக்கு வழிகாட்டவும், யோசித்து காரியங்களை ஆலோசனை கொடுக்கவும் வழிக்கு துணையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தான் சொல்ல, நான் உன்னோடு கூட வருவேன், என் சமம் உனக்கு முன்பாக செல். யாக்கோபு வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு போகிறான், கர்த்தர் யாக்கோபுக்கு துணையா இருந்தாராம். ஓ, எனக்கு அருமையான தேவச்சன, இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் துணையா இருப்பாரானால் நீ போகும் பாதை அவர் அறிவார். அந்த பாதையில் என்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் வந்தால் எப்படி அதை மேற்கொள்ள முடியும், அந்த பிரச்சனைகளை எப்படி முற்றிலுமாய் தீர்க்க முடியும் என்பதற்கு எல்லாவற்றுக்குமான ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்து இடத்துல உண்டு. அவர் உனக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை அவர் உனக்கு இலவசமாகவும் தருகிறார். இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், சும்மா இருந்து விட்டால் முடியாது. தேவன் சோம்பேறிகளுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. தோட்டத்தில் கொண்டு போய் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார், ஆனால் அவர்களை அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் சீர்படுத்தவும் அவர்களை கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால், சும்மா சோம்பேறியா உட்கார்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வானத்திலிருந்து வந்துவிடும், அங்கிருந்து இங்கே வந்துவிடும், கிழக்கு திசையிலிருந்து அது காடை வந்துவிடும், அது வந்துவிடும் என்று சொல்லி நான் வீணான அப்படிப்பட்ட ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு, உழைப்பதற்கு, இப்ப
பலவிதமான வழிகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வழியில் நமக்கு ஒரு ஆலோசனை வேண்டும். இப்போ வெளிநாட்டிலிருந்து பிரயாணிகள் வருகிறார்கள், இந்தியாவை சுற்றி பார்க்க வருகிறார்கள். அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி போகும்போது அவர்களுக்கு டூரிஸ்ட் கைடு என்று ஒருவர் இருப்பார். அவர் என்ன செய்வார், அந்த வழியை அவர்களுக்கு இடம் வரும், இந்த இடம் இதுக்கு பிரசித்தி பெற்றது, இதில் இங்கே இந்த மாதிரியான வினோதமான காரியங்கள் இருக்கிறது, இந்த விதமான பொருட்களை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம், இவைகளுக்கெல்லாம் இதுங்க சிறப்பான இடம் என்றெல்லாம் சொல்லி அவர்களை கொடுப்பார்கள். அது மாத்திரமில்லை, சில ஆலோசனை கொடுப்பார்கள். உங்களை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி கடைக்கு போறீங்கள், அது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் சிலர் உங்களை திருட்டு வழியாக ஏமாற்ற முயற்சிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு பலவிதமான யோசனைகளையும் கொடுப்பார்கள், வழியையும் காட்டுவார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த ஒன் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிறார். அப்போ அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:4, கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கையின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய கையின் கிரியையைத்தான் கர்த்தர் ஆசீர்வதி. உன் வழி வாய்க்க வேண்டும் என்றால் நீ முதல்ல கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எப்படி, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். இப்போ ஒரு தகப்பன் கூட இருக்கும்போது அந்த பிள்ளை ஏதாவது தவறு செய்யுமா, செய்ய முடியாது, பயம், ஏன்னா அப்பா இருக்கிறார், அப்பா பார்த்துட்டா திட்டுவார், அல்லது அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார். இப்போ பிள்ளைகள் ஒரு தகப்பனிடத்துல இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும், தவறு செய்ய மாட்டார்கள். அதே போல தான் தீமை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை எண்ணம் இருக்குமானால் நீ உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாவது உன் வழி வாய்க்கப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஓ எனக்கு அருமையான தேவச்சனம், வேதத்திலே பார்க்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைக்கிறதற்கு பிழைப்பதற்கு பலவிதமான தொழில். ஆதியிலே கர்த்தருடைய ஜனங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவர்களாகவும் விவசாயம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் தன் உன் மந்தையை பெருகச் செய்வேன், உன் தானியத்தை பெருகச் செய்வேன், விளைய செய்வேன் என்றெல்லாம் ஆண்டவர் தொழில்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக கொடுத்திருப்பார். அங்கே யாக்கோபு கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்துவிட்டு அந்நிய தேசத்துக்கு போகிறான், லாபான இடத்துல வேலை செய்கிறான், அவனுக்கு சம்பளம் இல்லாமலேயே வேலை செய்கிறான். ரெண்டு பேரை சகோதரிகளை சொந்தமாக்குவதற்காக அவன் லாபான் இடத்துல தன் தாய் மாமன் இடத்துல சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறான். பிறகு அவனுக்கு குடும்பம் குட்டியதுக்காக என்ன வேணும் கேட்கும்போது எனக்கு இப்படி புள்ளி உள்ள ஆடுகள், புள்ளி இல்லாத ஆடுகள் என்றெல்லாம் அவன் சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் லாபான் இடத்துல கேட்கிறான். கேட்டது போலவே அவனுக்கு கிடைக்கிறது. இவ்வளவுக்கு லாபன் என்ன செய்கிறான், அவனை ஏமாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த யாக்கோபுக்கோ அவன் காரியங்கள் வாய்க்கிறது. ஆனால் அந்த காரியம் எதனால் வாய்த்தது, அவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டான். அவன் சுயமாக எனக்கு கலப்பு நிறமுள்ள ஆடுகள் வேண்டும், புள்ளி உள்ள ஆடுகள் வேண்டும் என்று கேட்கவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் தான் அவனுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:7 13 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 31:7-13. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் உனக்கு எஜமான இருப்பவன் அவனுக்கு சம்பளம் கொடுக்க உனக்கு தீங்கு செய்ய தீங்கு செய்யவே முடியாது, உன்னை ஏமாற்ற முடியாது. உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய்
தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியின் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியின் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியின் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிறவை யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனைய பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திலே திரும்பி போ என்று சொன்னார் என்றார். இப்ப யாக்கோபு கர்த்தர் செய்து சொல்கிறான். அப்ப அவன் சும்மா எனக்கு கலப்பு நிறம் புள்ளி நிறம் உள்ளதுல வரியாடுகள்லாம் எனக்கு வேணும்னு கேட்கல. சொப்பனத்துல கர்த்தர் தோன்றுகிறார். சொப்பனத்துல தோன்றி மகனே இன்னைக்கு இதை விதமா கேள். ஏனென்றால் அவன் லாபானின் சிந்தையை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவன் தன் மருமனாகிய யாக்கோபுக்கு துரோகம் பண்ணுகிறான் என்பதை கர்த்தர் அறிந்தார். ஆனால் அவர் யோசனை பெரியவர், அறிந்து அவருக்கு யோசனை கொடுங்க, இப்படிலாம் கேளு, இப்படிலாம் நடக்கும். உடனே அவன் மாத்துறான். ஆனா கர்த்தர் காரியத்தை மாற்றுகிறார். பாருங்க, சொல்லிவிட்டு கடைசி ஒரு ஆலோசனை கொடுக்குறா, இனியுமே இவன்கிட்ட வேலை பார்க்காது, எல்லாத்தையும் சுதந்திரத்தையும் நீ போ, உன் சொந்த தேசத்திற்கு உன் இனத்தாடத்திற்கு போ என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கறான். அப்போ யாக்கோபு ஆடு மாடு மேய்க்கிறான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு யோசனை கொடுக்குறான். இப்படியெல்லாம் கே, அதை எப்படி வந்து சொல்லுகிறார், சொப்பனத்தை சொல்லு. அப்போ இன்னைக்கு உனக்கு ஒரு விதமாய் லாபங்கள் இருக்கலாம், உன்னை வஞ்சிக்க முயற்சிக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்பட்சமாக இருக்கிறார். அவன் தேவனிடத்துல பொருத்தனை செய்திருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். அதனால்தான் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி அவனுக்கு யோசனைகளை கொடுக்கிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த யாக்கோவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதே நேரத்துல யாக்கோவுடைய தகப்பனுடைய காரியத்தை பாருங்க. ஈசாக் அவனுடைய சூழ்நிலையை பாருங்க. அவன் திருமணமாகி வருகிறான், தேசத்துல பஞ்சம், எல்லாரும் ஊரை விட்டு ஓடுகிறார்கள். ஆனால் இவனோ தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறான். ஆனால் கர்த்தர்னு சொல்லுகிறார், நீ போகாது, நீ இருக்கிற இடத்துல வித. ஆதியாகம் 26:12 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம் 26:12 ஈசாக் அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தது. எந்த வருஷம்? பஞ்சம். தேசத்துல பஞ்சம், எல்லாரும் பஞ்சாமலைக்கு எகிப்துக்கு போறாங்க. ஆனா இவனா கர்த்தருடைய ஆலோசனை கேட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. கொரோனா, வேலையின்மை, பணம் பழக்கம் இல்லை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, 6-7 மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு பஞ்சம் போல ஒரு காலம். ஆனால் அந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார், நீ போகாதே, அதே இடத்துல இரு. அது போல இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமாய் இருக்கலாம், ஆனா கர்த்தரவன் பக்கத்தில் இருக்கிறார். உன்னிடத்துல இருக்க கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்னைக்கு பாருங்க, ஈசாக்குக்கு ஆலோசனை யார்படி போயிருப்பான், ஆனால் இன்னும் பஞ்சத்தில் தான் அவன் கிடந்திருப்பான். இந்த ஊரில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டான். எனக்கு அருமையான இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், ஊரோட போயிடலாமான்னு நினைக்கிறேன். எனக்கு கூட இருக்கேன், 50,000 செலவு, ஊருக்கு போனால் 10,000-5,000 இருந்தா போதும். இது மனிதனுடைய யோசனை, இது என்ன தவறான யோசனை, நல்ல யோசனை தானே. இங்க நமக்கு வழி இல்லை, ஊருக்கு போயிட்டா நமக்கு சொந்த வீடு நமக்கு கிடைக்கிறத வச்சு குறைவா நம்ம வாழ்க்கை நடத்தலாம். இது மனுஷனுடைய யோசனை. ஆண்டவர் அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கும், நீ போனா போ, இருனா இருக்கணும். அதான் கர்த்தருடைய ஆலோசனை. எனக்கு அருமையான தேவன் சொன்னேன். அப்ப அந்த பஞ்ச காலத்திலையும் ஆலோசனையை கேட்ட அந்த ஈசாக்கை
கர்த்தர் ஆசீர்வதி. அப்போ இன்றைக்கு கொஞ்ச காலம், அதாவது எல்லாமே நம்மகிட்ட கொஞ்சம், எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம், ஒரு பஞ்சமான காலம்தான். ஆனால் நீ கர்த்தருடைய ஆலோசனை கேள், அந்த ஆலோசனையின் உனக்கு ஆசீர்வதி. நீ கர்த்தருடைய ஆலோசனை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனைவரும் கேள்வி கேட்கலாம். அதற்கான பதிலை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியின் கடைசி பகுதியில் கர்த்தருடைய ஆலோசனை எப்படிலாம் வெளிப்படும், அது எப்படி உறுதிப்படும் என்பதை நான் சொல்லுகிறேன். இப்போ இன்றைக்கு நீ உன் கையிட்டு செய்கிற தொழில் அல்லது காரியங்களுக்கு இன்றைக்கு என்ன வேண்டும்? கர்த்தருடைய ஆலோசனை வேண்டும். இதை கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு இன்றைக்கும் தொழில் செய்கிற அநேகரை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பெயர்களை நான் சொல்ல முடியும், அவருடைய ஸ்தாபனங்களை நான் சொல்ல முடியும். நீங்களும் சில பிரசங்களை அனைவருடைய காரியங்களை கேட்டிருப்பீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி இன்னைக்கு தொழிலை செய்து வெற்றிகரமாக இருக்கிற எத்தனையோ பேரை நான் அறிந்திருக்கிறேன். சங்கர் என்று ஒரு சகோதரர், கோயம்பேடு பகுதியில் தக்காளி வியாபாரம், அவங்க பாரம்பரிய தக்காளி வியாபாரிகள். ஆகவே அவருக்கு தொழிலை குறித்து எல்லாம் தெரியும், எந்த காலத்தில் ஸ்டாக் பண்ணணும், எப்போ விலையை வைக்கணும், எப்போ விலையை வெட்டணும், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ட்ரெடிஷ்னல் ட்ரேடர்ஸ், தக்காளியே அவருடைய தொழில், தகப்பன் தாத்தா தகப்பன் அப்படி செய்து அவர் செய்கிறார். ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வந்தது, பண நெருக்கடி அல்ல, சில மனக்குழப்பங்கள் மன நெருக்கடிகள் வந்தபோது அவர் கர்த்தரை அறிந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் முழு குடும்பம், அவர்கள், அவர் கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகள் அப்ப சின்ன பிள்ளைங்க, கர்த்தருக்குன்னு வைராக்கியம் அடைந்தாங்க. அவர் மீட்டிங்கில் கூட்டத்துக்கெல்லாம் பைபிள் எடுத்து வருவாரு, எப்படி தெரியுமா? அதை நல்லா ஒரு ஒயிட் துணியில் அழகா சுத்தி அதை அப்படி பத்திரமா அதை ரொம்ப பரிசுதான் அப்படி தூக்கிட்டு வருவார். நம்மளாம் பைபிளை தூக்கி என்ன செய்யணும், தரையில கீழே வச்சிருவோம், அல்ல இஷ்டத்துக்கு போராட்டுவோம், கிழுக்குவோம், என்னெல்லாமோ பண்ணுவோம், அவர் அப்படியே வச்சிருப்பாரு. அவர் சொல்லும்போது அதை நோட்ஸ் தான் எடுப்பார், பைபிள் அப்படியே முடிவு அந்த பத்திரம். நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன பிறகு என்ன மூணு ஏதோ சிதம் ஒரு மூணு ரகசியமா இருக்கு என்ன விஷயம் சொல்லும்போது, இவ்வளவு பரிசுத்தமான புஸ்தகம். அவர் சொல்றாரு, ஊசாங்கிறோம் தொட்டான் செத்தான்னு சொன்னீங்களே பிரசங்கத்துல, அதனால எனக்கு பயம், அதனால தான் அதை ரொம்ப பரிசுத்தமா பாதுகாக்கிறேன். சரி, அது வாசிகளுக்கு தானே பைபிள் நாம ஆலயத்துக்கு கொண்டு வரோம், இல்லை நான் குறிப்பை எடுத்துக்கொள்ளுவேன், நான் வீட்டில் போய் ஜவாரியில் உட்காந்து அதை திறந்து நான் அப்பொழுதுதான் வாசிப்பேன். இது நான் பட்டயம் இல்லாமல் ஆலயத்துக்கு வரமாட்டேன், ஆனால் வீட்டில் போய் அதை அவ்வளவு பயபக்தியோடு குளித்து எல்லாம் நல்ல சுத்தமான பிறகு அதை நான் வாசித்து தியானி பாருங்க, அவருடைய வைராக்கியத்தை கர்த்தர் காணப்படுது. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்காரன். குடும்பம் எதிர்ப்பு எல்லாம் மட்டிலும் ஒண்ணுமே ஒரு கொடுக்கல, அதில் கொஞ்சம் ஒரு முதல் அதை வைத்து தெரிந்தவர்கள் மத்தியில அவர்களுக்கு ஒரு சாக்கியத்தை கிடைக்க செய்தார். அவர் சின்ன அளவில் தக்காளி வியாபாரத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு பெரு வீழ்ச்சி படுகிற ஒரு காலம், தக்காளி ஒரு பெரு அளவில வீழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் இவருக்கு ஆலோசனை கொடுத்தாரோ, நீ இப்பொழுது நீ ஸ்டாக் பண்ண, நான் உனக்கு உதவி செய்வேன். உடனே இவர் துணிந்து போய் தேனி கம்பம் அந்த பகுதியில் எல்லாம் ஒரு ரூபா ஒன்னா ரூபாய்க்கு போகிற தக்காளியை இவர் கூட எட்டனா வச்சு ஃபுல்லாக வாங்கிட்டாரு. பண உதவி இவருக்கு கிடைத்து கத்தரின செய்ய தெரியுமா, சடனாக சில நாட்களில் விலை ஏறுகிறது, ஒரு பெரிய ஜூஸ் ஸ்குவாஷ் கம்பெனிக்காரன் வந்தான், அவனுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரு சுத்தமாக தக்காளி வேணும், பார்த்தா விட்டதும் இல்லாதபடி அந்த தொழிலை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். கத்தருடைய பிள்ளையும் இருக்கிறார், குறிப்பிட்ட இடங்களில் வந்து சாட்சியை அவர் கொடுக்கிற ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அந்த வருமானத்தில் பல காரியங்களை அவர் கர்த்தருக்கென்று பல ஏழைகளுக்கென்று அவர் செய்கிறார். தன்னிடத்தில் பணி செய்கிறவர்களுக்கு அவர் பல நன்மையான காரியங்களை செய்வார். ஏதோ கர்த்தர் அவரை நடத்துகிறார். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை அவர்
சொல்வார், நானோட கேட்காம எந்த இதையும் வியாபாரிக்கு பணம் கொடுக்கணும். பாருங்க, முழுக்க 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 ஒரு வியாபாரம், ஆனா கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்காம எதையும் செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய ஆசை. அவன் வாழ்க்கையில தொழில் பிழைப்பு கெடுத்த ஒரு இருக்கு. அதுல நம்ம நினைச்சோம் நம்முடைய அறிவை பயன்படுத்துறோம். மன ரீதியா கேட்கலாம், ஆத்ம ரீதியா கேட்கலாம், பரலோகத்தை குறித்து கேட்கலாம். எப்படி நம்ம உலக வாழ்க்கையில அவட்ட போய் என்ன ஆலோசனை கேட்கறது? அவருக்கு எல்லாத்துக்கும் ஆலோசனை தெரியும். சிருஷ்டித்தவகை அவரு தானே. அப்போ அவடத்தில் நம்ம ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்ட வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கலாம். நான் செய்கிற தொழில் ஆசீர்வாதமாய் இருக்குமா, அல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஃபியூச்சரை யாராலும் கணிக்க முடியாது, தேவனால் கூடும். அதனால எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்ளு. அவரை ஈசாக்கு கொடுத்தாரு, அவங்களும் கொடுக்க மாட்டாரா? அந்த யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சாஃப்ட்வேர் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் லாங்குவேஜ் வித்தியாசமாக வரும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நீ எவ்வளோதான் பணம் கட்டி செலவழிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அப்போ அந்த தொழிலில் அந்த ப்ரொஃபஷனில் நீ அப்டேட் ஆகணும். மெடிசின் அவங்க என்னைக்கு 1970 படித்ததை வச்சு இன்னைக்கு வைத்தியம் செய்ய முடியாது. சர்ஜரி, மெடிசின் எல்லாமே இன்னைக்கு முன்னேற்றங்கள், மாற்றங்கள். அதுக்கேற்ற அப்டேட் ஆகணும். அப்போ அந்த ஆலோசனைகள், அந்த ஞானம் ஆண்டவரத்துல நீ கேட்கணும். ஆண்டவர் கொடுப்பான். எனக்கு அருமையானதே வச்சேன். எல்லா காரியத்திற்கும் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல போகிறோம். ஆனால் அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தவர் யோசனையில் பெரியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல ஆலோசனைகளை கிளங்க நேரம் இல்லை. இல்லைன்னா கர்த்தருடைய ஆலோசனையை பெற்று இன்னைக்கு படிப்பில், வேலையில், திருமணத்தில், இடம் வாங்குவதில், தொழில்களில் இன்னைக்கு வெற்றி சிறக்கிற அநேகரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நேரம் போதா? சரி, அது போக. இன்னைக்கு உன் கையின் கீழே ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு பயப்படு. அவரிடத்துல சொல்லாம கேட்காம எந்த காரியத்தையும் செய்யாது. அவர் என்ன சொல்றார்? அதன்படி செய்யுங்கள். பஞ்சக்காலமாய் இருந்தாலும், உன்னிடத்தில் கொஞ்சமாய் இருந்தாலும், வீட்டார் உன்னை துரத்தி விட்டிருந்தாலும், கர்த்தர் உன்னை தன் ஆலோசனையின்படி செழிக்க வைப்பார். சரி, அது போகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில இன்னொன்று நம்ம முதல்ல பிழைக்கணும். அடுத்த வாழ்க்கையில பல யுத்தங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. வாழ்க்கை நமக்கு ஒரு போராட்டம். பாதர் அழகாய் பாடுவார், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். பவுல் சொன்னதைத்தான் அவர் பாடுகிறார். உண்மைதான். வாழ்க்கையில சர்வை, நம்ம சர்வைவாதற்கு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் சில போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் இன்னைக்கு நமக்கு பல போராட்டங்கள் இருக்கிறது. அதை பவுல் அழகாய் எபேசு சபைக்கு எழுதுகிறார். எடுக்கலாம், எடுங்கள். எபேசியர் 6:12. நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில போராட்டம் வருங்கிற மிக அழகா இந்த வசனத்திலே ஆவியானவர் வெளிப்படுத்தி இருப்பார். வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்கள், கவர்னஸ், பிசாசோடும், நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கணும். சர்வாயுத வர்க்கம் என்றால் ஒரு ஆலோசனை, அதுக்கு பின்னால வருது. அப்போ தேவனிடத்தில் ஆலோசனை எடுங்க. உன் மாம்சத்துல போராட்டம், வானமண்டலத்துல போராட்டம், பொல்லாத ஆவிகளோடு போராட்டம், அது மறைந்திருந்து தாக்கும் எதிரி. இன்னொன்று, நமக்கு எதிராக இருக்கிற அரசாங்கம், செயல்பாடுகள், மத கோட்பாடுகள், இப்படி பல காரியங்கள், அதுவும் ஒரு வகையான போராட்டம். அப்புறம் இப்படி நமக்கு பல வகையில ஏதாவது ஒரு போராட்டம், நம்ம அதுல சம்மந்தமே பட்டிருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு ஒரு போராட்டத்தை இன்னைக்கு உலகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படின்னு அப்படி ஒரு போராட்டமான காலத்துல நம்ம வாழ்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு பெரிய யுத்தங்களை நாம் அதிகமாய் சந்திக்க வேண்டும். ஆனா நாம என்ன செய்யலாம்? நம்மளால யுத்தம் பண்ண முடியுமா? அரசாங்கத்தை ஏத்து நம்ம கொடி கட்ட முடியுமா? அரசாங்கத்தை ஏத்து நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? நேற்று நான் கும்பகோணத்துல ஒரு
திருமணத்தில் கலந்து கொண்டேன் காலை ஆராதனை. அப்போ அந்த போதகர் பல முறை காலில் விழாத குறைய மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தேன், சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு உட்காருங்க, ஒரு பெஞ்சில் ரெண்டு பேர் தான் இருக்கணும். பல முறை அது கேட்க கேட்க நமக்கு என்னடா இந்த மனுஷன் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறார். பிறகு அந்த பிரசங்க நேரத்தில் அந்த காரணத்தை சொன்னார், நீங்கள் நினைப்பது போல இல்லை, நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, இது எப்படிப்பட்ட இடம், விக்கிரக கோட்டை, மதவாதிகள் அவர்கள் வாழ்கிற பகுதி, பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நம்ம கொஞ்சம் கூட்டம் கூடி நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் மாஸ்க் இல்லைன்னா உடனே பெரிய பிரச்சனையாக்கி விடுவார்கள். பாருங்க, இவ்வளவு டிசிப்ளின் எல்லாம் எத்தனை பேர், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம சட்டத்தின்படி ஒழுங்கா இருப்போம், யாரும் நம்மளை குறை சொல்ல. பாருங்க, நான் உண்மையாக இருக்கிறோம், ஆனால் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு நேற்று சொன்னது. பாருங்க, அவர் கோழை இல்லை, ஆனாலும் நமக்கு இப்படி தேவையில்லாத போராட்டம் அடிப்பான், அதனால நல்லதும். இப்போ இதே போல இப்படி சம்மந்தமே இல்லாமல் எத்தனையோ யுத்தங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கை, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது? யுத்தங்களே அதிகமாக சந்தித்தவன் தாவீது, யுத்தத்தில் அதிகமாக தாவீது சத்துருக்கள் அவனுக்கு போராட்டங்கள் வந்தது, அதை எப்படி ஜெயித்தான் என்பதை ஒரு நக்சல் ஒரு சுருக்கமாய் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருப்பான். சங்கீதங்களின் புத்தகம் 16:7 வாசிக்கலாம், 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன். என்ன அழகான ஒரு வார்த்தை, இதை கொஞ்சம் நல்லா அண்டர்லைன் பண்ணிடுங்க, எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன். ஒரு சீக்கிரட்டை சொல்றான், ஒரு வெற்றியின் ரகசியத்தை சொல்லுகிறோம். எனக்கு பல போராட்டம் வந்தது, பெலிசனோடு வந்தது, பத்சேபாள் அதில் நானே விழுந்துட்டேன், மாம்சத்தில் விழுந்துட்டேன், அப்சலன் என் சொந்த பிள்ளையால் வந்தது, என் மாம் என் பொண்ணு கொடுத்தவனால் வந்தது, ஆகாசங்கள் பல எதிரிகள் மூலமாய் எனக்கு வந்தது. வாழ்க்கை முழுதில் எனக்கு போராட்டம் யுத்தம் வந்தது, ஆனால் நான் எப்படி ஜெயித்தேன் என்றால் எனக்கு ஆலோசனை தந்த கத்துறது. அவன் எல்லா யுத்தத்திலையும் அவன் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அப்போ அதனால்தான் அவருக்கு லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் உனக்கு மாம்சத்தோடு உண்டு, ரத்தத்தோடு உண்டு, அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அரசாங்கம் எல்லாரோடும் உனக்கு ஒரு யுத்தக்களம், அந்த வாழ்க்கை என்பது யுத்தக்களம். ஆனால் அந்த யுத்தத்தில் நீ தோக்கக்கூடாது, காயங்கள் படலாம், காயங்கள் தோல்வி கடையாளம் அல்ல, அது வெற்றி கடையாளம். அப்போ அதனால தமிழ் மறவர்கள், தமிழ் வீரர்கள் என்ன சொல்லுவார்கள், புறமுதுகில் காயப்பட்டாச்சுன்னா அவன் கோலன்னு சொல்லுவான், ஆனால் நெஞ்சில் காயப்பட்டா விழுப்புண் என்று சொல்லுவார்கள், அது வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி மார்பை அப்படி திறந்து காட்டி கொண்டு போவார்கள். நெஞ்சில காயம்பட்டா அவன் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணினவன் என்பது கிடையாது, அதுக்கு வீர மறவர் என்று சொல்லுவார்கள், அதை விழுப்புண் என்று சொல்லி தமிழை அழகாய் சொல்லுவார்கள். அப்போ இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் யுத்தம் இருக்கு, மறைவாகவும் இருக்கிறது, பின்னாலும் இருக்கிறது, ஆனால் ஜெயிக்க சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ அவருடைய நாமத்தை நீ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மிலிட்ரியிலலாம் பேண்ட் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, மிலிட்ரியில துப்பாக்கி இயந்திரங்கள் மாத்திரம் அல்ல, இசை வாசிக்கிறவங்களும் வைத்திருப்பாரு, அவளை தான் முன்னால் சொல்லுவாங்க. 12 கோத்திரம் போகும்போது யூதா கோத்திரம் தான் முன்னால் போகணும், கொடி பிடிச்சிட்டு போகணும். அந்த யூதா கோத்திரம் கத்தரை துதிக்க முடியாது வைத்த கோத்திரம். அதே போல அந்த யூதாவின் கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து உனக்கு முன் செல்லுகிறார், அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த இராணுவத்தில் ஒரு துதிக்கிற மிலிட்ரி அந்த பேண்டு முன்னால் போகிறது போல இன்னைக்கு நீ துதியின் சத்தத்தோடு இந்த பிரச்சனை சந்திக்கணும். இன்னைக்கு எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதியின் கூறுகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை, பல பிரச்சனைகள், ஆனால் அதை ஜெயிப்பதற்கு நீ கர்த்தரை துதிக்க வேண்டுமா, இதுதான் ரகசியம். கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய பிரச்சனை வருகிறது, உன் சிந்தை ஆவிகிரி சிந்தையாய் மாறுகிறது. ஆவிகிரி சிந்தை பாவத்துக்கு இடம் கூடாது, பொறாமை, எரிச்சல், பழி வாங்குதல் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது. அப்போ இந்த போராட்டங்கள் வரும்போது நீ மாம்சத்தில்
சிந்தையை கொண்டு வந்து விடுகிறாய். ஆனா துதிக்க 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 உன் ஆவிக்கிற சிந்தை வந்தது, அது ஜீவனும் சமாதானம். இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பார்க்காதீங்க, அதை தீர்க்க வல்ல இயேசு கிறிஸ்துவை துதிக்க ஆரம்பியுங்க. அப்ப துதியினால் அவன் என்ன செய்தானா, அந்த யுத்தங்கள் எல்லாம் அவன் ஜெயித்தான் என்கிற ரகசியத்தை சொல்லுகிறான். அதுக்கு நான் உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும். 1 Nahum 14:14-17 வரைக்கும் குறித்த குழந்தைகள் தெரிஞ்ச காரியம் தான். Nahum 14:14-17 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள், அதை வேணா வாசிக்கலாம். 14:14-17 அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்துல விசாரிக்கிறான். பெலிஸ்தரோட யுத்தம், அந்த யுத்தத்தை செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே அதிகால வேளையில இந்த முசுக்கொட்டை செடியில இந்த பூச்சி போகும் பத்தியா, அது ஆங்கிலத்துல பின் டிராப் சைலன்ஸ், ஒரு அமைதியான சூழ்நிலையில ஒரு பின் விழுந்தா கூட அந்த சத்தம் கேட்குமா, அதைத்தான் அவர் அழகா அங்க சொல்லுகிறார். அந்த அதிகாலையில முசுக்கொட்டை செடியின் மேல அந்த பூச்சி ஊர்ந்து போகும், ஏன்னா அதிகாலையில தான் அந்த சில்க் வார்ம், அந்த முசுக்கொட்டை செடியில தான் இந்த பட்டுப்பூச்சி போகும். அது பட்டுப்பூச்சியே அது சத்தமே கேட்க முடியாது, அவ்வளவு மென்மையானது, அதே மெல்ல ஊர்ந்து போகும், அது ஊர்ந்து போகிற சத்தம் கேட்குமா. அப்ப நீ என்ன செய்ய, அதிகாலை எழும்பி நீ யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், ஜெயம் கொடுப்பேன். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், நீ அதிகாலை எழும்பி சண்டைக்கு போகணும்னு சொல்லல, நீ அதிகாலை எழும்பி நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி, யுத்தத்தை கர்த்தர் செய்வ, ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. அதனால்தான் நீ அதிகாலை எழும்பி கர்த்தர துதி, அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும், அந்த பாடுகள் ஒன்றை மேற்கொள்ளாது, பாடுகளை நீ மேற்கொள்ளுவாய். இன்னொரு காரியம், 2 Nahum 20:14-17 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். அப்போ அங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் அங்கே ஒரு யுத்தம் வருகிறது. யோசபாத்துக்கு விரோதமாக சீரியர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள், அது வாசிக்க கேட்கலாம். 2 Nahum 20:14-17 நீங்கள் திரளா நிக்கிறாங்க யுத்த வீரர்கள், இவருக்கு யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், அவ்வளவு ஆயுதங்கள் கிடையாது. அப்போ ஒரு தீர்க்கதரிசி மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அவர் மூலமாய் யோசபாத்துக்கு ஆலோசனை. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ போ படை வீரர்களை நிறுத்தி துதிங்களேன்னு சொல்லுகிறார். உடனே இவங்க காலையிலேயே போய் போர் வீரர்கள் அத்தனை பேரும் கர்த்தரை கைதட்டி பாடி துதிக்கிறாங்க. எப்போ நம்ம சந்தோஷமா பாட்டு பாடுவோம், ஒரு காரியம் ஜெயமா மாறினா தான் சந்தோஷமா பாடும். உடனே எதிர்படைகளுக்கு கலக்கம் அடைந்து விட்டது, என்ன யுத்தமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவர்கள் வெற்றி முழக்கம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி அவள் கலங்கி போனார்கள், ஒருவரோடு மோதி மடிந்து போனார்கள். அப்ப பாருங்க, இதுதான் கர்த்தா. அப்ப கர்த்தா அந்த ஆலோசனை யார் மூலமா கொடுக்கிறார், சோர்ந்து போன நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த ஆலோசனையை கொடுக்கிற. அப்ப அவன் யோசபாத் கர்த்தருடைய ஆலோசனைபடி செய்தான். என்ன இது ராஜா, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, முட்டாள்தனமா இருக்கு, யுத்த களத்துல கத்தி துப்பாக்கியோட நிற்கணும். அங்க பார்க்கிறோம், அங்க யோசபாத்துக்கு அங்க ஜெயம் கிடைக்கு. அவங்க என்ன செய்கிறார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அதிகார வேளையிலே யுத்த களத்திலே கர்த்தரை பாடி துதித்தார்கள். கர்த்தர் அங்கே சேனைகளை முறித்து போட்டார். ஓ, எனக்கு அருமையான தேவச்சனமே. அதனால்தான் தாவீது, அவன் ஆலோசனை தந்தவரை நான் துதிப்பேன், இந்த வெற்றி என்னால் உண்டானதல்ல, எனக்கு ஆலோசனை தந்தார். இந்த ஆலோசனை எப்பொழுது தருகிறார், கர்த்தரை துதிப்பதை நான். ஓ, எனக்கு அருமையான தேவச்சனம். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை வரலாம், அதன் மத்தியில கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுங்க. அப்ப பிரச்சனை வந்தா ஜெபிக்க கூடாதான்னு நினைக்கிறேன், ஜெபம் அது ஒரு பகுதி, ஆனா அதிகமாய் அந்த துதிக்கிறவர்கள் விசுவாசத்திலே வல்லவர்களா இருப்பார்கள்.
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயம் வந்தது. அந்த மனமகிழ்ச்சியினால் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆகவேதான் துதிப்பதற்கு ஒரு வலிமை கூட. தாவீது கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிறவனாகவும் ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் காணப்படும். சரி, அப்ப வாழ்க்கையில யுத்தங்கள் இருக்கிறது. இன்னொன்று, வாழ்க்கையில நீங்கள் அமரச்சி வேணும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆளுகை சும்மா சாதாரண பிரஜை விரும்புகிறார். ஒரு ஆளுகை சவர்ணித்தி அல்லது ரெயின் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். நீங்கள் ஒரு ஆளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப அந்த ஆளுகை எப்படி கிடைக்கும்? அது வேதத்துல நான் பார்த்தால் ஆதியாகமம் 39:23 யோசேப்பு சிறையில் இருக்கிறான். எகிப்துல சிறையில் இருக்கிறான், ஒரு வீட்டு காவல் இருக்கிறான். ஆனா அந்த சிறை காவல் அதிகாரி என்ன செய்தாரா, யோசேப்பு எல்லா பவரையும் கொடுத்தார். அவரு தான் அங்க ஜெயில மேனேஜ் பண்ணுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்படியா அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு ஜெயிலர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் ஜெயில இருக்கிற இந்த யோசேப்பு செய்கிறான். எல்லா காரியமும் சக்சஸா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஒரு ஞானம். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு புத்தி அறிவு மாத்திரமல்ல, விஸ்டம் ஞானமும் தேவை. ஞானவான் பட்டணத்தை பிடிப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட கொண்டு வரும். அப்ப ஞானம் நமக்கு அவசியம். இந்த ஞானம் உலகத்துல அனுபவத்தினால் வந்து விடாது, நிறைய படிப்பதினால் வந்து விடாது. ஞானம் கண்டுபிடிக்காத பொருள் இல்லை, அவருடைய கண்டுபிடிப்பு தான் தலை சிறந்த. இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை நவீன உபசரணங்களுக்கும் முன்னாடி ஆல்வா எடிசன் அவர் தன்னுடைய லேபரட்டரியில் உட்கார்ந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்வார். அவர் ஒரு பூனை வளர்த்தார், ரொம்ப செல்லமாக வளர்த்தார், ரொம்ப பெட் அனிமல். அப்போ அந்த பூனை கர்ப்பம் அடையுது, அது நேரத்துல குட்டி போடும். இவர் என்ன செய்வார், ஆராய்ச்சியில் இருக்கும்போது அந்த பூனை வருவதற்கு அந்த பூனையின் அளவுக்கு ஒரு துவாரத்தை வாசலில் அந்த கதவிலே ஏற்படுத்தி வைத்திருப்பார். அதனால அது பிராண்டாம அல்லது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாம அந்த துளை வழியாக அது வந்து என்ன செய்து விடும், தாமஸ் அல்வா எடிசன் காலில் வந்து அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இப்போ அந்த பூனை 3 குட்டி போட்டுச்சு. ஒன்று சார், ஐயோ என்னப்பா பெரிய துவாரம் ஒன்று இருக்கு, 3 சின்ன துவாரம் கதவுல போட்டிருக்கு, என்ன விஷயம்? இல்லை, அந்த பெரிய துவாரம் என் செல்ல பிராணி பூனை வர்றதுக்காக, பெரிய பூனை வர்றதுக்காக போட்டிருக்கேன். அப்போ அந்த சின்னது அது 3 குட்டி போட்டிருக்கு, அது அதில் வர்றதுக்கு. அப்போ என்ன ஆல்வா எடிசன், அந்த பெரிய துவாரத்துலேயே தான் சின்ன பூனை வந்துருமே, சின்ன குட்டி பூனை வருமே, உனக்கு அது கூட தெரியலையான்னு கேட்டார். அப்போ ஆட்டாடா தாயோ எனக்கு தெரியாமல் போச்சு. நேரம் எவ்வளோ யார் ஆயிரக்கணக்கான பொருளை கண்டுபிடிச்சது. அப்போ பாருங்க, அவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கு, அவருக்கு அறிவு புத்திலாம் இருந்தது. ஆனால் ஒரு அந்த பெரிய தூரத்தோடையே ஒரு குட்டி பூனை வருங்கிற அந்த ஞானம் சில நேரம் இல்லை. இப்படி தான் மனுஷன் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் அறிவு இல்லாமல் போய்விடும், ஞானம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஞானம் யார் தருவது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானம் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அறிவு இருந்தால் சம்பாதிக்க முடியும், ஏதோ சம்பளம் கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு, உன்னதமான ஸ்தலங்களுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் போகணும்னா உனக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் அவன் அதிபதியாக மாறுகிறான். சாலமோன் 1 Kings 3:28 அதை வாசிக்க கேட்கலாம். 1 Kings 3:28 சாலமோனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். சாலமோன் அந்த ஒரு 2 தாய் 2 பிள்ளைங்க செத்து போயிச்சு, அதனுடைய வழக்க கண்டுபிடிச்சு உண்மையான தாய் என்பதை அவன் வெளிப்படுத்துக்கிறான். இந்த ஞானம் இப்படி கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்தாங்களாம், சாலமோனுக்கு இப்படி ஒரு ஞானம்,
உண்டாயிட்டேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும். அப்போ அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? தாவீதிடத்திலிருந்து வரல, தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்போ உன் பிறப்பினால உனக்கு ஞானம் வந்துடாது, உன் படிப்பினாலும் ஞானம் வந்துடாது. அவர் தேவன் அருளினால்தான் அந்த அந்த ஞானம் வரும் என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க நீ படி, வேலை பாருங்க, வேலை செய்யுங்க, ஆனால் அதில் உனக்கு ஒரு அடிஷ்னல் ஞானம் வேணும். அது கத்திடத்துல தான் கிடைக்கும். அந்த ஞானம் இருந்தால் நீங்கள் எதை செய்தாலும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், கனம் பெறுவீர்கள், ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பீர்கள். தானியேல் 2:19 அதையும் வாசிக்க கேட்போம். இவன் ஒரு அடிமைப்பட்ட தேசத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறான். யோசேப்பு சிறையில் இருக்கிறான், சாலமோன் ராஜாவாக இருக்கிறான், இந்த தானியேலோ வாலிபன் ஒரு தேசத்துல அடிமையாக இருக்கிறான். ஆனா இவனுடைய காரியத்தை பாருங்க, 2:19 தானியேல் 2:19 தானியலுக்கு ராக்காலத்திலே தரிசனத்திலே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்க, ராஜா அதுக்கு வர பாக்குறான், அடடா யாராலும் தீர்க்க முடியாத காரியத்தை இந்த தானியல் செய்து விட்டானே என்று சொல்லி அந்த அவனுக்கு கிடைத்த ஞானத்தினால் அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது, கனம் கிடைத்தது, தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் உயர்வையும் தந்து தன்னுடைய நாமத்தையும் உயர்த்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 3:35 சாலமன் எழுதி வைத்திருக்கிறான், ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்களாம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு பணத்தை சுதந்திரித்து விடலாம், அதுக்கு திருட்டுத்தனம் கேப் மாதிரித்தனம் எது வேணாலும் செய்து பணத்தை சுதந்திரித்து விடலாம். ஆனால் கனத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஞானம் வேண்டும். ஞானவான்கள் கனத்தையும் சுதந்திர. அப்போ நீ வாழ்க்கையில் செல்வத்தை மாத்திரம் அல்ல, கனத்தையும். ஏன்னா நம்முடைய தேவன் உனக்கு கனம் கனத்தை தர விரும்புகிறார். அந்த கனம் நமக்கு அது கர்த்தரால் கிடைக்கப்படும். அப்போ அதுக்கு தேவை ஞானம். நீங்கள் விவசாயியாக இருக்கலாம், ஒரு கடை வைத்து தொழில் செய்யலாம், படிக்கிறவர்களாக இருக்கலாம், இசை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய அந்த ஞானம் உனக்கு வேண்டும். ஞானம் இருந்தால் நீ ஆளுகை செய்வாய். சரி, எல்லாம் நல்லா இருக்கு, வாழ்க்கையில் நான் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கணும், வாழ்க்கையில் போராட்டங்களை ஜெயிக்கணும், யுத்தங்களை ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில் கனம் பொருந்தணும். சரி, நான் கர்த்தருடைய ஆலோசனையை நான் கேட்க தயார் பிரதர். எனக்கு ஆலோசனை வேணும், நான் இன்னும் மனசின் ஆலோசனை, இனிமேல் நான் அவருடைய வேதத்தை வாசிப்பேன், அவருடைய ஆலோசனையில நான் எனக்கு வேணும். இந்த ஆலோசனை எப்படி வரும்? கர்த்தருடைய ஆலோசனை எப்படி வெளிப்படும்? நான் சுருக்கமாக சில வசனங்களை சொல்லுகிறேன், கவனமாய் குறித்துக் கொள்ளுங்கள், நேரமில்லை. ஆகவே இந்த வசனங்களை குறித்துக்கொள்ள மத்த எழுந்த சுவிசேஷம் 1 யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் மரியாள் பரிசுத்தாவினால் கற்பம் தரிக்கிறார்கள். அந்த யோசிப்பு என்ன செய்கிறான், நீதிமானா இருந்தானா, அதனால யாருக்கும் தெரியாம மரியாளை விட்டு விலகி போய்விட வேண்டும், ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் நினைக்கிறான். ஆனா கர்த்தருக்கு இது தெரிந்தது. ஆஹா, இவன் யோசிக்கிறான். யோசிப்பு நல்ல யோசனை. ஏன்னா ஒரு ஸ்திரீ, திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரீ கற்பவதியானாள் என்று தெரிந்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்போதான் அவள் கற்பம் தெரிய ஆயிருக்கிறாள், இது யோசிப்புக்கு தெரியும். வெளியே காட்டி கொடுத்தா. ஆனா கர்த்தர், இது மனுஷனுடைய யோசனை எப்படி இருக்கு, அவளுக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாது, அவள் உயிர் காப்பாற்றப்படணும், அதுக்காக ரகசியமா செய்யணும் சொல்லி அவன் யோசிக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி தூதன் வந்து சொல்லுகிறான், அவளுக்கு தோன்றுவது பரிசுத்தாவின் வைத்து அதனை தள்ளிவிடாத ஏற்றுக்கொள். இப்ப கர்த்தருடைய ஆலோசனை வருது, இப்ப ஆலோசனை கீழ்படுகிறான், ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு யோசிப்புக்கு ஒரு கனம் பொருந்திய பெயர் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தகப்பன் என்கிற ஒரு பெயர் இன்னைக்கு கர்த்தர் அவன் கிடைக்க செய்தார். அப்போ அந்த யோசேப்புக்கு ஒரு பெயர் கிடைச்சதா, கனம் கிடைச்சது. அப்போ யோசேப்புக்கு எப்படி அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது? அவன் நீதிமானா இருந்தான், அவனுடைய ஆலோசனை, அவனுடைய யோசனை நல்லதா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை வேறு விதமாக, அதான் மனுஷனுடைய யோசனை வேறு விதமாக இருக்கும், கர்த்தருடைய ஆலோசனை வேறு விதமாக இருக்கும். இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு இந்த பெயர் கிடைச்சிருக்கவே கிடைக்காது.
கர்த்தருடைய ஆலோசனை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படும். இன்னைக்கு மனுஷனுக்கு சொப்பனம் வருது, ஆனா தொல்லைகளின் திருச்சியினால் வருகிறது. அந்தந்த நாளுக்கு என்ன பாடுகளோ அதுதான் சொப்பனத்துல தோன்றுகிறது. அதை வைத்து எனக்கு சொப்பனம் வந்துட்டு, ஆவியான எனக்கு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அதுன்னு சொல்லி ஊழியக்காரன் குழப்பி கொண்டு இருக்காதீங்க, நீங்களும் குழம்பி போகாதீங்க. சொப்பனம் என்பது உண்மையானது, அது மேன்மையானது, தேவன் மனுஷனோடு பேசுவதற்கு பயன்படுவது. பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறது காலங்களுக்கு முன்னால் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். சில எதிராளிகளுக்கும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எதிராளிகளுக்கும் கூட கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி எச்சரித்திருக்கிறார் என்பதை வேதத்தில் பல இடங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப சொப்பனங்கள், இன்னைக்கு வந்து சொப்பனம் எப்படி இருக்கு? சொப்பனம் டெய்லி வருது, ஆனா அது என்ன மாதிரி சொப்பனம்? நினைவு சொல்லைகளின் திரட்சி. அதனால்தான் அந்தந்த நாள்ல பாடுகளை இயேசு பாத்துல போட்டுருங்க, அந்தந்த நாளோட போட்டுருங்க. அதை டேக் ஓவர், அடுத்த நாளுக்கு கேரி ஓவர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனா அந்த ராத்திரி உன் மோளை பலவிதமான நினைவுகளை சொப்பனங்களாக மாற்றி உன்னை கலங்கடித்து விடும். நெபு காத்து நேச்சரை கலங்கடிச்சது போல கலங்கடிச்சிடும். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு காரியம், ஒன்னு நாளாகவும் 17:1-4 குறித்து கொள்ளுங்கள். தாவீது படுக்கையில இருக்கிறோம், படுக்கையில கிடந்து கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், உடன்படிக்கை பெட்டி கூடாரத்துல இருக்கு, நானும் அரண்மனையில் இருக்கிறேன், என் தேவன் வாசமா இருப்பதற்கு ஒரு வாசஸ்தலம் கட்டணும். நல்ல யோசனை, தாவீதுடைய யோசனை, ஒன் ஆஃப் த பெஸ்ட், ரொம்ப சிறப்பான யோசனை. ஆண்டவருக்கு அவருடைய கூடாரம், அவருடைய பெட்டி கூடாரத்துல இருக்கும்போது நான் மட்டும் எனக்கு சுக வாழ்க்கையா? உடனே நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கேட்கறான். தீர்க்கதரிசி உடனே சொல்லிட்டார், எப்பா தானிய தாவீது சூப்பர், நல்ல யோசனைப்பா, உடனே செய்கிறார். ஆனா ராத்திரி நாத்தானுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ போய் சொல்லு, தாவீது கெட்டக்கூடாது, அவன் கற்பப்பிறப்பாகிய சாலமான வைத்தான் நான் கேட்டுவேன், அவன் கற்பப்பிறப்பில் வந்த ஒருவனை வைத்தான் கெட்டுவேன், அதனால அவனை கவலைப்பட சொல்லாத, அவனை கெட்ட இன்னைக்கு நீ வீணான கவலைகள் கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். அதுக்கு ஒரு யோசனையும் ராத்திரி யோசித்து கொண்டு இருக்கிறாய். ஆனா கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி, அவன் தீர்க்கதரிசிகளை நாடணும், தேடணும், ஆனா சரியான தீர்க்கதரிசி யார் என்பதை அறிந்து தேடணும். அதுதான் அப்ப இங்கே சிறப்பான தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவன் சொப்பனத்தை, அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிற காரியம் வேறு விதமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை சொப்பனத்தில் வரலாம், தீர்க்கதரிசிகள் மூலமாக வரலாம், அவர் பேசுகிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றோர்கள் மூலமாகவும் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனைகள் வருகிறது. இதை குறித்து நம்ம மேற்கொண்டு விளக்கம் கொடுக்க நேரமில்லை, போதும். தீர்க்க தரிசன காரியம் போதுதான் இன்னைக்கு ஆவியன் என்னோடு கூட பேசினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்ப தீர்க்க தரிசனமாக செய்தியும் வரலாம், தீர்க்க தரிசனமாய் ஆவியன் உன்னோடு கூட பேசலாம், தீர்க்க தரிசிகளை அனுப்பியும் பேசலாம். எந்த வகையில் யாரும் செய்ய மாட்டான் இருக்கு, எனக்கு அருமையான தேவை சனம். அப்போ தீர்க்க தரிசனத்தின் மூலமா, தீர்க்க தரிசிகளின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். இன்னொரு காரியம், யோவான் எழுந்த சுவிசேஷம் 18:14. இவர் கர்த்தருடைய ஆலய கிட்ட பிரதான ஆசாரியன் தான், ஆனா ரோம பேரரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரி. காய்பா இயேசு கிறிஸ்தை விசாரிக்க வரும்போது, அண்ணாவிடத்துல விசாரிக்க வரும்போது, அண்ணா வந்து காய்பாக்கு தாய்மாமன், அவன் ரோம பேரரசுல கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால காய்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அழிச்சுன்னு நினைக்கிறான். ஆனா அந்த காய்பா வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேளுங்க, வாசிக்கலாம். யோவான் 18:14, ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பன். இந்த இவன் ஆலோசனை பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்வதற்கான ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆனா அது பிதாவின் சித்தமா இருந்தது. இவன் தீர்க்கதரிசி கிடையாது, ஜெபிக்கிறவன் கிடையாது, இவர் சும்மா ரோம பேரரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மத தலைவர், பிரதான ஆசாரியன். ஆனா அவன் வாயிலிருந்து வருது. ஆனா தான் சில நேரத்துல ரிச்சாக்காரன் மூலமா வந்துடும்,
ரோட்ல போற சக பேசஞ்சர் மூலமா வந்துடும், பிச்சைக்கார மூலமா வந்துடும், யார் மூலமாகவும் கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு அறிவை உணர்த்தி விடுவார். நீ போக வேண்டிய பாதையின் காரியங்களை வெளிப்படுத்தி விடும். அதனால தீர்க்கதரிசிகள் தான் தேவைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னை உன்னோடு பேச நினைச்சா வழியில மற்றவர்கள் மூலமாக கூட, தேவனை அறியாதவர்கள் மூலமாக கூட, அல்லது தேவனுக்கு விரோதமானவர்கள் மூலமாக கூட பேசிவிட முடியும். அதனால கர்த்தருடைய ஆலோசனை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம். காய்பா மூலமாகவும் வரும், அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாக வரும், காய்பா மூலமாகவும் வரும், அதே நேரத்தில் சொப்பனங்கள் மூலமாக வரும். ஆனால் இப்பொழுது முக்கியமாய் பரிசுத்த ஆவியானவரே இந்த வேலைகள் எல்லாரும் செய்வார். இன்னைக்கு ஆவியானவர், ஏன்னா அவர் போகும் பாதையை அறிவார். வழி இதுவே நடவங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உண்டு பண்ணுகிறோம், வலுவாதபடி காக்கிறோம். அவர் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் சரியான ஆலோசனை கர்த்தர் வழிகாட்டி. சொப்பனம் உண்மைதான், தீர்க்கதரிசிகள் உண்மைதான். அதே நேரத்தில் இப்படி காய்வா போன்றவர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிவரலாம். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தவன் நோடக்கூடாது. நீ ஒவ்வொரு நேரத்துக்கும் தீர்க்கதரிசி தேடி எங்கே ஓட முடியும்? அல்லது சொப்பனத்தை பார்த்தா குழப்பமாக இருக்குது, விளக்கம் கொடுக்கறதுக்கு தானியல் போல ஆட்கள் இல்லை, காய்வா போல ஆட்கள் வார்த்தையை, ஐயோ இவன் வேறு மனுஷன், இவன் வார்த்தையை எப்படி நம்புறது என்று சொல்லி நமக்கே குழப்பம் வரலாம். அதனால தான் ஆண்டவர் இப்போ பரிசுத்த ஆவியானவரை உன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 16:6-7 இந்த மூன்று வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 6 வாசிக்கலாம். அவர்கள் கலாத்தியா போன நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினால் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து சித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். பாருங்க, பவுலும் சீலாவும் அவங்களா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளானு? ஆண்டோடைய ஊழியம். ஆசியாவுக்கு போனப்பா இப்ப நம்ம அதுக்கு முன்னால சில வேற கண்ட்ரிஸ் போய் ஊழியத்தை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய ஊழியம். வேற சும்மா உலக பிரகாரமான காரியம் இல்லை, ஆண்டோடைய ஊழியத்துக்கு ப்ரோக்ராம் சார்ட் போடுறாங்க. ஆனா ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். ஆவியானவரோ அவளை போக விடல, உன் ப்ரோக்ராம் இருக்கட்டுப்பா, போக விடவில்லை. பாருங்க, ராத்திரி அவங்க தரிசனம் வருகிறது. உதவி செய்ய ஆண்டவர் இப்பம் பாருங்க, அவனுக்கு சொப்பன் தான், அதனால போலாம் என்று சொல்லி ஒருவனை சொப்பனத்தில் மக்கதனியா தேசத்து ஒருவனை காட்டி நீ மக்கனியாக்கு போன்னு சொல்லி பரிசுத்தாவின் தடை பண்ணி அவன் பிரயாணத்தை மாற்றி விட்டார். அதான் காலில் எழும்பி ஆவியானவரே நீங்க நடத்துங்க, நான் போகும் பவுல் காரியமா தான் திட்டம் எடுக்கிறான். ஆனால் ஆவியானவரை தடுத்து சொப்பனத்தில் தோன்றி தரிசனத்தில் அவனுக்கு கொடுத்து, இப்ப தரிசனம் வேற, தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அவனை எங்க அனுப்புகிற மக்கள் அங்க போனா மூணு பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்று விட்டு அவித்து போட்டு விடாதீர்கள். மாம்சத்துல அல்லது உன் சொந்த யோசனையில மற்றடைய யோசனைபடி நடப்பதை காட்டிலும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் சோம்பேறி படிதான் ஆவியான செய்ய நினைக்காதீங்க. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் அவர் வழிகள் அல்ல. அவர் என்ன சொல்லுகிறார் முடிச்சு, அதுக்காக அன்னைக்கு அவர் நம்மை சகல சத்தியத்திலும் போதித்து நடத்துவார். உன் போகும் வழியை அவர் உனக்கு காண்பிப்பார். அந்த பாதையில் எந்த இடலும் வராதபடி காப்பார். அதுல நன்மை இருக்கும், உனக்கு மேன்மை இருக்கும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். எனக்கு அருமையான தேவச்சனன் கர்த்தருடைய ஆலோசனை வருமா? சொப்பனம், தீர்க்கதரிசிகள், காய்வா போன்ற பிரதான ஆசாரியர்கள், அவர்களெல்லாம் ஊழியத்து செய்ததுதான். அதாவது சபையில வசனத்தை மோசையின் பிரமாணத்தை சொல்லுகிறவன், அவன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்தனுடைய
பாடு கொடுத்தான வெளிப்பாடு அவனுக்கு வருது காய்மா. ஆனா இப்போ பரிசுத்தாள். அப்ப எனக்கு அருமையான தேவச்சல் நான் பரிசுத்தம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அவர் உன் வாழ்க்கையை சரியாய் நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நிதானித்து அறிவார்கள். ஆனால் அவர்களையோ யாராலும் நிதானிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உன்னை யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா நீ எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி விடுவாய், எல்லாரையும் நிதானித்து விடுவாய். இவனுக்குள்ள இன்னும் இருக்கு, இவன் இந்த நோக்கத்துக்காக வந்திருக்கான். ஏன்னா ஆவியான உன்னோட இருக்கிறாரு. எப்ப அவன் சிரிக்கிறான் நம்பாத, அவன் தான் உன் கழுத்தா இருக்க போறான். இவன் வந்திருக்க நோக்கம் உன் ஏமாத்துறதுக்கு வந்திருக்கிறான். இவன்கிட்ட ஏமாறாத. எல்லாவற்றையும் உன் உலக காரியமா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ளாக நடக்கும். உள்ளீந்திரியங்கள் அல்ல வேதாந்திர அழகா இருக்கு. உள்ளீந்திரியங்கள் அது உன்னோடு கூட பேசுவான். உன் உள்ள உணர்வு உன்னோடு கூட பேசும். அதான் ஆவியானுடைய. அதனால தான் நல்லா சொதிச்சுக்கிட்டே அப்படி போங்க. ஆவியான உனக்குள்ளாக இருந்து கிரியை நடப்பித்து கொண்டே இருப்பார். ஓ எனக்கு அருமையான தேவச்சன். அப்ப கர்த்தர் அவருடைய ஆலோசனையே பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை அந்த வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதன்படி செய்ய கடைசியாக வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ள. அப்போ நமக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு நாள் இருக்கு. அது வரைக்கும் 70 வருஷமோ 80 வயசோ எந்த வயசோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆலோசனையும் கொடுக்கும். நமக்கு வயது ஏற ஏற குடும்பம், உறவுகள், பொறுப்புகள், சந்ததிகள் எல்லாம் வரும். காலங்களும் மாறிக்கொண்டு இருக்கும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும். ஆனா நம்ம 1970s 1960s தான் படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனா கர்த்தர் ஆவியானவர் நம்ம அற்புதமாய் போதித்து நடத்தி வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து கடைசியில என்ன செய்வாரா, மகிமையிலே நம்மை சேர்ப்பார். அப்ப கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கடைசியில எங்க ஒன்று சேர்க்குது, அவருடைய மகிமை. ஆனா தான் தேவனுடைய ஆவியானவர் வந்து விட்டால் உன்னிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளி. இன்னைக்கு அதனால தான் தீர்க்கதரிசிகளை நாடி அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை நாடி உலகத்தில் மிகப்பெரிய பதவிகளிலோ பொறுப்புகளிலோ இருப்பவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆலோசனையை தேடிவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியன் உன்னோடு இருக்கிறார். உன் வீட்டில உன்னுடைய ஆலோசனைகள் உறுதிப்படும். அது வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு ஏதா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனையில் பெரியவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம். தேவன் நோக்கி பார்ப்போம். யோசனையில் பெரியவரே அந்த பாடலை நாம் பாடலாம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை இருக்கிற என்ன துதிப்போம். சன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் மின்மீ ஆராதன ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத
நாத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆலோசனை தந்த தேவனை தாவீது துதித்தான். நீ ஆலோசனை தந்து கொண்டிருக்கிற ஆவியானவரை கர்த்தரை தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டு மீட்கப்பட்ட உதடுகளில் அவரை துதிக்கு துதி எப்பொழுதும் நிற்க வேண்டும். நன்றி. உன் சுயபுத்தியை சார்ந்து விடாதே. அறிவு படைத்தவர்கள் என்று சொல்லுகிற மனிதருடைய ஆலோசனைக்கும் நீ சாய்ந்து விடாதே. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல நல்ல ஆலோசனைகளை, ஏன்னா மனிதருடைய ஆலோசனை வீண், நல்ல ஆலோசனைகளை கொடுக்க ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியான பெற்றிருக்கிற நீ அவருடைய ஆலோசனை இல்லாதபடி பரிசுத்தாவினை துக்கப்படுத்தாதே, வேதனைப்படுத்தாதே. பச்சை பல இடத்துல பாவம் செய்யும் போது அதற்கு பிறகு தாவீது அழுகிறான். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் கேட்டு வந்தால் நான் உனக்கு மனைவிகளை தந்திருப்பேனே. நீ என்னிடத்துல கேட்கல, நீ ஒரு வார்த்தை கேட்காம உன் மாம்சத்துல நீ விழுந்தாய் என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்பட்டான். அப்ப எதுவா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரிடத்துல கேட்க பழைய, அவரிடத்துல சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்துல கேட்காம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இந்த ஆலோசனைகள் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்று சொல்லி இன்னைக்கு ஆவியான உங்களோடு கூட பேசியிருக்கிறா, அதனுடைய செய்யுங்க. நன்றி தகப்பனே, நன்றி வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீரா யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். நீ ஆலோசனைக்க அப்பா யாக்கோவுக்கு கூடவே இருந்து அவன் கைங்கிரியை ஆசீர்வதித்தீர். யோசேப்பை ஞானத்தை கொடுத்து தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினீர். அப்பா பவுலை அப்பா வழிமறி தடுத்து வேறிடத்துக்கு கொண்டு போய் அப்பா மூன்று விதமான மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அப்பா அதே போல நீர் எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள யுத்தங்களை ஜெயிக்கவும் வாழ்க்கையில ஆளுகைகளை நாங்கள் சுதந்திரிக்கவும் அப்பா வாழ்க்கையில் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீர் எங்களுக்கு ஆலோசனை கத்தாக இருந்தவள். ஓ நன்றி நன்றி நன்றி. ஹாலலூயா. அவர் ஒரு அட்வைசர், கவுன்சிலர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அவை சோர்ந்து போகிறார். நன்றி தகப்பனே, நன்றி. இன்னைக்கு நீர் ஒவ்வொருவரு கூட யாக்கோவோடு இருந்தது போல கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யட்டும், யுத்தங்களை ஜெயிக்கட்டும். கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.